செமிஃபைனல் ரேஸ் ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ரேஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரெண்டு ரேஸ்ல இருந்துமே பங்களாதேஷ் வெளியில போயிட்டாங்க. ஹோஸ்டா இருக்கிறதுனால பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 அவங்க இப்ப டாப் 8 இருந்துகிட்டு இருக்காங்க, ஃபைவ்ல இருக்கிறாங்க இப்ப ஆல்மோஸ்ட். அதனால அவங்க வந்து இருப்பாங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 அவங்க ஒன் ஆஃப் த டீமா இருப்பாங்க, ஹோஸ்டா வேற இருக்காங்கிறதுனால. செமிஃபைனல்ஸ்டா பாகிஸ்தான் இருப்பாங்களா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வேர்ல்டு கப்ல ரெண்டு குழப்பங்கள் திருளர்கள் அடுத்தடுத்த நாட்கள்ல வரப்போது. பட் இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் நான் விதம் லேட்டா ஆடிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு, பேசுவோம். அண்ட் இது லேட்டா வந்திருக்காங்க பரவாயில்ல, அவங்களுக்கு செமிஃபைனல் வாய்ப்பு இருக்குன்னு இங்க சில பேர் பாபர் அசம் பாகிஸ்தானோட ரசிகர்கள் ரிஸ்வான ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஷைன் ஷாஃபிடிக்கு இருக்கிறீங்க, எல்லாரும் சொல்றீங்க பார்ப்போம். அண்ட் பங்களாதேஷோட மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மேட்சை பத்தி கொஞ்சம் அனலிசிஸ் பண்ணுவோமே, பேசுவோமே, கொஞ்சம் அப்படியே செமிஃபைனல் ரேஸ் பத்தி பேசுவோமே. ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு, அதை விலாவரியா பேச போறேன். பட் இதுல கொஞ்சம் லைட்டா கூட டீசர் மாதிரி பேச போறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து லக்னோ மேட்சோட வீலாக் அப்லோட் ஆயிருக்கு, பாருங்க, நல்ல கமெண்ட்ஸ் வந்துருக்குது, தொடர்ந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நிறைய விஷயம் பேசலாம். ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 எங்க ஏரியா உள்ள வராதல கொல்கட்டால நடந்து முடிஞ்ச பங்களாதேஷ் வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்துருக்கீங்க. இந்த பக்கம் பாகிஸ்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா, அதாவது 7 வித்தியாசத்துல வின் பண்ணிருக்கிறாங்க பங்களாதேஷ். பங்களாதேஷுக்கு வந்து இங்க பெங்கால்ல, அதாவது கல்கட்டால மேட்ச் போட்டிருக்காங்க, ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு நினைச்சோம். பட் நெதர்லாண்ட்ஸ்ல ரொம்ப மோசமா தோத்தாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ரொம்ப மோசமா தோத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பங்களாதேஷ் 7 ஆடி 1 ஆப்கானிஸ்தானை வின் பண்ணாங்க தரம்சாலா, மீதி இருக்கக்கூடிய 6 போட்டிகளிலும் படுதோல்வி அடைந்து வெளியே போறாங்க. அண்ட் ஷக்கீப் ஹசன் வந்து சொல்லிட்டாரு, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வரைக்கும் ஆடுவோம் சொல்லிட்டாரு. ஸோ ஆடுவார், கேப்டனாக இருப்பாரா அப்படிங்கிறது தெரியல, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் தெரிய வரும். பட் இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் நல்லா எழுந்து வந்துச்சு. பட் மேபி ஷக்கீப் ஹசன் வந்து டாஸை வின் பண்ணி அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் இருக்காமல் பவுலிங் எடுத்துருக்கலாம், ஸ்டோரி ஃபிளஸ்லாம் டஸ்கின் முஸ்டாஃபிசர் ரஹ்மான் வைக்கும் பொழுது, ஏன்னா பால் இன்னும் வந்துச்சு செகண்ட் ஹாஃபில், கொஞ்சம் பேட்டிங் வந்துச்சு முட்டலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் பார்க்கும்போது. அதனால செகண்ட் பேட் சேஸ் பண்ணும்போது ரொம்ப பெட்டர், அதையும் தான் வந்து பாகிஸ்தான் விரும்பியிருப்பாங்க. அது சமயம் யூஸ் பண்ணாங்க பிச்சையும் ஹார்ட் நியூ பாலையும் வந்து ஷஹீன் ஷாஃபிடியும் வசீம் ஜூனியர். ஸோ அது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஹாரிஸ் ரஃப் சூப்பராக பவுல் பண்ணார். பஸ் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேக் ஃபுட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஷக்கீப் ஹசன் வந்து ரொம்ப பின்னாடி அவரே வந்தார், அதுக்கப்புறம் மஹ்தி ஹசன் இல்லாமல் டீமுக்குள்ள வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க, ஹெரிதோயை வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு மேட்சும் நான் சொன்னால் அவங்களால ப்ரிடிக் பண்ண முடியாது என்னோட அவங்கள 11 அவங்க மாற்றி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க, அதையே தான் பண்ணாங்க, அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அவங்க தோல்விக்கான ஒரு காரணம், ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு டீம் அவங்க வச்சிருக்கவே மாட்டாங்க, கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியோ ஆப்பனுக்கு ஏற்ற மாதிரியோ அவங்க மாற்றாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க, அதுவும் ஒரு தோல்விக்கான ஒரு காரணமாக அமைஞ்சது. இந்த பக்கம் அதான் போட்டி சுருக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 204 அடிச்சாங்க, 205 ரொம்ப கம்ஃபர்டபுளாக. இந்த பக்கம் அப்துல்லா ஷஃபீக் ஒரு 68, ஃபகர் ஜமான் ஒரு 81 குயிக்கா, அதுக்கப்புறம் ரிஸ்வான் 26 வின் பண்ணாங்க. அங்கேயே மேட்ச் முடிஞ்சிச்சு, ஒரு பரபரப்பெல்லாம் செகண்ட் இன்ஸ்ல கிடையவே கிடையாது. ஆனால் அடித்த ஒவ்வொரு ஷாட்டும் அடித்த ஒவ்வொரு கிராக்கிங் ஷாட்ஸும் ஒரு மாதிரி அற்புதமாக இருந்தது. அப்துல்லா ஷஃபீக் ஆடும்போதோ ஃபகர் ஜமான் ஆடும்போதோ லெக் சைடில் ஒரு 6, ஆஃப் சைடில் ஒரு 6 ஒரு ஷார்ட் பால்லாம் ஃபகர் ஜமான் பிறந்து கட்டினார். அப்துல்லா ஷஃபீக் அடித்த ஒவ்வொரு ஷாட்டும் கிளாஸாக இருந்துச்சு. அனாலிசிஸ் பண்ணுவோம், அனாலிசிஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷஹீன் ஷாஃபீக் வந்து 9 ஓவருக்கு ஒரு மெய்டன் ப்ளஸ் 23 ரன், 2 விக்கெட் எடுத்திருந்தார், 3 விக்கெட் எடுத்திருந்தார். அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவளை கொடுத்துருக்கலாம் ஃபகர் ஜமானை விட, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 பால் வந்து பார்த்தீங்கன்னா அலைய விட்டார். ஸோ கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பாகிஸ்தானோட ஒரு ஃபாஸ்ட் பாலிங் அட்டாக் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டாங்க, ரொம்ப வெளியில் போடவும் இல்லை, எனக்கு நல்லா இருந்துச்சு. அக்ரி சீமை பயன்படுத்தினாங்க, உள்ள வெளியில் சில வேலையில கட்டர்ஸ் போட்டாங்க. அது வசீம் ஜூனியர் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுற எண்ட் ஆஃப் த கடைசி விக்கெட்டுக்கு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்ஃபுல் பாகிஸ்தானி ஒரு பவுலிங் அட்டாக் இருந்து கும்பு கும்புன்னு ஏற்றுனாங்க. வசீம் ஜூனியர் ஆகட்டும், ஹாரிஸ் ரஃப் ஆகட்டும், ஷார்ட் பால் திரும்பி ஷக்கீப் ஹசனுக்கு முன்னாடி வந்தால் ஃபாஸ்ட் பால் ஒரு பிரச்சனைங்கிறதுனால பின்னாடி போனார், பதுங்கினார். ஆனால் ஹாரிஸ் ரஃப் வந்தார், ஷார்ட் பால் போட்டார், அதில் காலியான நல்லா புல் ஷாட் ஆடுவார் ஷக்கீப் ஹசன். மேபி இப்போ ஆட முடியறது இல்லை, முன்ன மாதிரி இல்லையோ ஷக்கீப் ஹசன் தெரியல, கோவிடுக்கு அப்புறம் மாறி இருக்கலாம். சண்டோவையும் சரி, இந்த பக்கம் தன்சீம் தாமா ரெண்டு பேருமே சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட விடவே இல்லை, தருமாறிக்கிட்டே இருந்தார், வெளில உள்ள வெளில வெளிலன்னு சொல்லிட்டு ஓவர் த விக்கெட்டில் ரவுண்ட் த விக்கெட், ஓவர் த விக்கெட்டில் ரவுண்ட் த விக்கெட்டில் சொல்லி ஸோ பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தார். தன்சீன் செம்ம எழுதி ப்ளம்மு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷண்டோ வந்து ஸ்கொயராக அடிக்க ட்ரை பண்ணார், உசாமா மீரிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸும் மஹமுதுல்லாவும் நின்னாங்க, பொறுமையாக நின்னாங்க. லிட்டன் தாஸ் போன மேட்சில் சரியாக பண்ணலை, பட் இந்த மேட்சில் பொறுமையாக ரொம்ப பொறுமையாக
அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பொறுமை தான். 64 பண்ணி 45 என்னை பொறுத்த வரைக்கும் அவரை கம்பேர் பண்ணும்போது பொறுமை தான். மஹமூதில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப்திகார் அகமத் ஒரு பார்ட் டைமராக இந்த சீசனில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பாகிஸ்தான் வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இன் பெங்களூரில் அப்போ அவரோட கான்ட்ரிபியூஷன், அடுத்த மேட்ச்சில் சேப்பாக்கில் அவரோட கான்ட்ரிபியூஷன் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான். ஸோ ஓவரால் இஃப்திகாரோட ஒரு ஆல்ரவுண்டராக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அதை பார்க்கவும் முடியுது. லெப்டன் தாஸோட விக்கெட் கடந்தது அவர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஹமதுல்லா வந்து மஹமதுல்லாவோட விக்கெட்டை விட உசாமா மீர் வந்து ஹெரிடோயோட விக்கெட் எடுத்து நல்லா இருந்துச்சு. சிக்ஸ் அடித்தாரு ஹெரிடோய, நல்லா இருந்துச்சு. சூப்பர் வந்தாலும் விசுக்குன்னு ஒரு அடிக்கிறாரு சிக்ஸ், நல்லா ஸ்கொயராக அடித்தாரு, ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் ஆனாரு அடிச்சாரு. திரும்ப உசாமா மீர் அடுத்த பால்ல அவுட் ஆனாரு. ஹாரிஸ் ரஃப் வந்து முஷ்ஃபிகுர் ரஹீம் பலார் பலான்னு ஃபோர் அடிச்சாரு. திரும்பி நல்ல ஒரு பீட் ஆச்சு, நல்ல சீ மச்சு, நல்ல ஒரு அதிக பேஸ்ல போட்டாரு. சி பேஸ் வெளியில பொருளில் தூக்கி போடுறதை தாண்டி பேஸ் போ யூஸ் பண்ணி நல்ல லெங்க்ல போட்டா விக்கெட் வரும். ஹாரிஸ் ரஃப் ரஹீம் எடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா பவுலிங்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க நினைக்கும் போது நீங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த அளவுக்கு ரொம்ப இதுதான் பாகிஸ்தானி பவுலிங். இதனால தானே நீங்க கவனிச்சுனா தெரியும், கண்டியில் நடந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்லயே நான் பாகிஸ்தானுக்கு ஃபேவரபிளா பேசியிருப்பேன் வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும். பிளஸ் அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சொல்லியிருப்பேன், ஏன்னா அவங்களோட பவுலிங் அப்படி இருந்துச்சு. இங்கேயும் அதே தான், ரஃப் வந்து ரஹீமையும் ஷகீப் பிளஸ்னையும் எடுத்தது. ஷஹீன் ஷா ஃபிரடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்சீம் நாகபதியும் இந்த பக்கம் ஷன்டோபியும் எடுத்து, இஃப்திகார் அகமது வந்து லிட்டன் தாஸ் செவன் செட்டில் ஒரு பேட்டரி எடுக்கிறது, உசாம் அமீர் தன்னை சிக்ஸ் அடிச்சிட திரும்பி விக்கெட் எடுக்கிறது, முகமது வசீம் ஜூனியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மூணு விக்கெட்டு போல்டு போல்டு போல்டுன்னு காலி பண்ணுறது யாருக்கு. ஸோ சூப்பராக போட்டார், மூணு பால் தெரிச்சுட்டு ஒரு மணி நேரம் நிற்க விடல. ஸோ ஓவரால் பார்த்துக்கிட்டாங்க டீம் இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலிங் இந்த சீசன்ல எப்படி இருக்கோ, இந்தியாவோட பவுலிங் அட்டாக் எப்படி இந்த வேர்ல்டு கப்பில் இருக்கோ, அதே மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் லேட்டாக கொண்டு வந்துருக்காங்க, ரொம்ப லேட்டாக கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கம்ஃபர்டபுளாக வேணேன். அப்துல்லா ஷஃபிக் எப்படி உங்களுக்கு தெரியும், எல்லா எந்த மேட்ச்லையுமே கரண்ட் சுச்சுவேஷன்லையும் அவர் சூப்பராக ஆடக்கூடியவர் ஆனார். அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபகர் சமான் லேட்டாக, ஏன்னா இந்த கேமை முன்னாடியாக இருந்தாருன்னா உள்ள அப்துல்லா ஷஃபிக் வந்திருக்க தேவையில்லை. இப்போது ஃபகர் சமானும் ஆல்ரெடி ஆடி இருந்திருப்பார், இல்லை இமாமும் வெளியே போயிருந்திருப்பார். ஸோ லேட்டாக தான் வந்தாங்க. அதனால பேட்டிங் பற்றி பெருசாக ஆகும்னு பேசுறதுக்கு இல்லை, பட் பவுலிங் நல்லா இருந்தது, கேம் அங்கவே முடிஞ்சது. இப்போ வின் பண்ணியிருக்கிறாங்க, வின் பண்ணதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6 பாயிண்டோட 5வது இடத்துல இருக்கிறாங்க. 7 மேட்ச் ஆடிட்டாங்க, இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. இப்போ செமிஃபைனலிஸ்டா இப்போ இந்தியாவும் ஆல்மோஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒரு தகுதி பெற்றுடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நியூசிலாந்து ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த ரேஸ்ல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதில் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து இங்கிலாந்து கூட ஆட போறாங்க. இப்போ இங்கிலாந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 8க்குள்ளே வரணும், சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் போகணும் அப்படிங்கும் போது பாகிஸ்தானை பீட் பண்ணி அவங்க சுச்சுவேஷன் இருப்பாங்க. பாகிஸ்தான் தான் செமிஃபைனலிஸ்டாக போகணும், ஏன்னா மேலே நியூசிலாந்து ஒரு விழா ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் நியூசிலாந்து பாகிஸ்தான் கேம் ஆல்மோஸ்ட் ஒரு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேமாக இருக்கும். நியூசிலாந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சவுத் ஆஃப்ரிக்கா கூட பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா கூட ஆட போகிறாங்கிறதுல. ஸோ இந்த நியூசிலாண்டும் சரி, ஆஸ்திரேலியாவும் சரி, பாகிஸ்தானும் சரி, ஆப்கானிஸ்தானும் சரி, அவங்கவுங்க அடுத்தடுத்த போட்டியில் வின் பண்ணியே ஆகணும். ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்களேன், அவங்க ஆஸ்திரேலியா இப்போ இங்கிலாந்து கூட மோத போகிறாங்க, ஆப்கானிஸ்தான் கூட மோத போகிறாங்க, பங்களாதேஷ் கூட மோத போகிறாங்க. பங்களாதேஷ் போகும்போது ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க, அதனால ஆஸ்திரேலியா கூட ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ உள்ள போவாங்கன்னு வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. நெட் ரன் ரேட் மைனஸ்ல வேற இருந்துகிட்டு இருக்கு, மேலே இருக்கிற எல்லா டீமுக்கும் பிளஸ்ல இருந்துகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா கூட தான் பிளஸ் 0.970 இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, ஆனால் அடுத்த 2 மேட்ச்லையும் ஜெயிச்சு 10 பாயிண்டோட இருக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து அடுத்தடுத்து ஜெயிச்சு அவங்க ஒரு 12 பாயிண்டோட போனாலும் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு 12 பாயிண்ட் போயிட்டு கடைசியாக அந்த போன வருஷம் வேர்ல்டு கப் 2019 பாகிஸ்தான் நியூசிலாந்து பிரச்சனை வந்துச்சு. இப்போ இந்த தடவை அதே மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் உள்ள இணைஞ்சு அந்த பிரச்சனை வருமோ பார்ப்போம். பட் பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு, ஆப்கானிஸ்தானுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு, நியூசிலாந்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டாக ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்கிறாங்க. சரி, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் பாகிஸ்தான் தோத்த மேட்சஸ் எல்லாமே, அதாவது எங்கெங்கே தோத்தாங்க, சேப்பாக 2 மேட்ச் தோத்தாங்க, அந்த 2 மேட்ச் இவங்க இப்போ ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, தோத்துட்டாங்க. அண்ட் தோத்து தான் பெரிய ஒரு காரணம், தோத்துட்டாங்கன்னா இப்போ என்ன 6 பாயிண்ட் 10 பாயிண்ட் வந்துருப்பாங்க, அடுத்த 2 மேட்ச்ல எதாவது ஒன்று ஜெயிச்சு. ஸோ 14 வந்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டாங்க, ஏன்னா அங்கே தான் வந்து மிஸ்டேக்கும் பண்ணாங்க. இப்போ யோசிச்சு என்னங்க பிரயோஜனம், அப்போவே ஜெயிச்சிருக்கணும். தென் செமிஃபைனல் ஹோஸ்டாக இருக்கிறாங்க போயிடுவாங்க, பட் செமிஃபைனலிஸ்ட்டாக ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், பார்ப்போம். அண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க ஹோப் இருக்கா ஒருவேளை பாகிஸ்தான் உள்ள வருவாங்களா? அப்புறம் பாபர் அசாம் வந்து மேக்ஸிமம் ஸ்கொயராக தான் அடிச்சு அவுட் ஆகிறாரு, இப்போ தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு, அண்ட் அது பார்க்க முடிஞ்சது. ஐ திங்க் இது பார்க்க முடிஞ்சது. சரி ஓகே விடுங்க, செமிஃபைனலிஸ்ட்டாக யார் இருப்பா அப்படிங்கிறத
நீங்க மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பத்தி ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்துட்டு இருக்கு, செமிஃபைனல் பத்தின ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு, மறக்காம பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து மேட்சோட ப்ரிவியூ வந்துட்டு இருக்கு, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்சோட லக்னோ வீலாகும் வருது இருக்குது, அப்ளோட் ஆயிருக்கு பாருங்க. இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிட்டு தான் இருக்க போகிறேன். என்னோட அப்டேட்ஸ் அங்கேயும் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், பாருங்க, பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. சூப்பர் தாங்க்ஸ் மூலம் உங்களால் முடிஞ்ச உதவி கொடுங்க.